ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனல். ஸோ நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில சூப்பரான ரெஸ்லிங் அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் கூடிய சீக்கிரம் WWE ரிட்டர்ன் ஆக போகிறாரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். WWE ரீசெண்ட் டைம்ஸில் பிரேவியாட் ரிட்டர்ன் ஆக போகிறதுக்கான நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து WWE ரொம்பவே சீக்கிரட்டாக மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேவியாட் ரிட்டர்ன் ஆவாரா, அப்படி ரிட்டர்ன் ஆனால் அவர் எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம WWE தலைமையில் தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ WWE நம்ம WWE என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதுசாக ஒரு 3 டைட்டில்ஸை டிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் WWE இல்லாத ஒரு புதிய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை, புதுசாக என்னென்ன டைட்டில்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். WWE ரசிகர் ஒருத்தர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் டீமோட ஃபோட்டோவை டேக் பண்ணி WWE இதுவரைக்கும் இருந்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லிங் ஃபேக்ஷன், ரெஸ்லிங் டீம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்லட் பிளேயருக்கும் பெக்கி லிஞ்சுக்குமான ரெசல்மேனியா 39 மேட்சஸ்க்கான ரூமர்ஸ் வந்து இப்போ வெளியாகி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரெசல்மேனியா 39 யாரை யாரை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் WWE நிறைய லைவ் இவெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னெக்ஸ்ட் லைவ் இவெண்ட்ஸை WWE ஒரு வினோதமான ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடத்தாமல் இருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். ஓவராலாக இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து அவரோட ஒரு புதிய லுக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்றதை விட பாவம் நம்ம பிராக் லெஸ்னர் எடுத்த போட்டோ ஆன்லைன்ல போட்டு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தாடியை எல்லாம் ஃபுல்லாக சேவ் பண்ணி எடுத்துட்டாரு. ஸோ அவரோட பழைய கவுபாய் லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக இன்னும் அந்த ஃபோனி டெயில் ஹேர் கட்டை மட்டும் கட் பண்ணி தூக்காமல் அதை மட்டும் அப்படியே வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இவர் அடுத்து WWE ரிட்டர்ன் ஆகும்போது எந்த மாதிரியான லுக்கில் வருவார் அப்படின்னு. மேபி பழைய பிராக் லெஸ்னர் ஆட்டு தலையில் முடியும் தாடியும் இல்லாமல் அந்த ஒரு பழைய மாசான ஹீல் லுக்கில் வருவார் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாடி எடுத்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹீல் ரிட்டர்னுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம். பிராக் லெஸ்னர் மேக்ஸிமமாக க்ரோன் ஜுவல்ஸ் பேப்பரில் ரிட்டர்ன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், க்ரோன் ஜுவலை பொறுத்த வரைக்கும் WWE பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வருவாங்க. பிராக் லெஸ்னர் திரும்ப வர்றதுக்கு ஒரு நல்ல டைம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோன் ஜுவல்ஸ் பேப்பரில் பிராக் லெஸ்னருக்கும் நம்ம அல்மைட்டி பாபி லெஸ்லிக்குமான ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம பாபி லெஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் WWE வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் WWE கரண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் கூட பாபி லெஸ்லி தான். ஆல்ரெடி பிராக் லெஸ்னருக்கும் பாபி லெஸ்லிக்கும் ராயல் ரம்பிள் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பாபி லெஸ்லி வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நடந்திருக்காது, ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகியிருப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் பாபி லெஸ்லியும் பிராக் லெஸ்னரும் 1-on-1 மேட்ச்ல ரிசல்ட் பண்ணாங்கன்னா யார் கரெக்டாக வின் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரசிகர்களுக்குமே தெரியாது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் கரெக்டாக நடக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரீமேட்ச் க்ரோன் ஜுவல்ஸ் பேப்பரில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் பிராக் லெஸ்னர் பாபி லெஸ்லியை ஃபேஸ் பண்ணல அப்படின்னா அவர் யாரை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேக்ஸிமமாக பிரான் ஸ்ட்ரோமனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய க்ரோன் ஜுவல்ஸ் பேப்பரில் ரெசில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் முடிஞ்சிருக்காது. பேரன் கார்பின் டைட்டிலை வச்சு பிரான் ஸ்ட்ரோமனோட பின்னாடி தலையில் அடிச்சிருவார். அதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு 5 FI போட்டு அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான ரீமேட்சும் க்ரோன் ஜுவல்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே டைமில் நிறைய பேர் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரிட்டர்ன் ஆக போகிற ஒமாஸுக்குமான ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. WWE அடுத்த பேப்பர் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா க்ரோன் ஜுவல்ஸ் நடக்கும். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 அதிகமான கேப் இருக்கு. இந்த டைமில் ஒமாஸ் ரிட்டர்ன் ஆகி பிரான் ஸ்ட்ரோமன் கூட ஃபியூட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. மேக்ஸிமமாக ஒன்று பிராக் லெஸ்னர் பிரானை ஃபேஸ் பண்ணுவார், இல்லைனா பாபியை ஃபேஸ் பண்ணுவார். ரெண்டில் எது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிராக் லெஸ்னர் யாரை ஃபேஸ் பண்ணால் அது பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா WWE ஒரு சில டைட்டில் டிசைன்ஸ் ரெடி பண்ணிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம புதிய டாக் டீம் பெல்ட்டுக்கான டிசைனும் பாத்தீங்கன்னா லீக் ஆகி இருக்கு. நம்ம போட்டோல பாத்துட்டு இருக்கிற இந்த பெல்ட் தான் WWE புதிய டாக் டீம் டைட்டிலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு டைட்டிலுக்கும் பதிலா WWE புதுசா ரெண்டு டைட்டிலையும் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டு டைட்டிலையும் ஒன்னா இணைச்சு
ஒரே டைட்டிலா மாத்துவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பண்ண மாட்டாங்களாம். காரணம், WWE ராவுக்கு ஒரு WWE சாம்பியன்ஷிப்பையும் ஸ்மாக்டவுனுக்கு அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை மாத்தவே இல்லை. ஸோ ரெண்டையும் இணைக்க மாட்டாங்க, ஆனா ரெண்டுக்கும் பதிலாக புதுசா வேற டைட்டில் டிசைனை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற WWE டிசைன்ஸ் ஓகே தான், ஆனா பாத்தீங்கன்னா பழைய டைட்டில்ஸ் அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கறதான் உண்மை. புதுசா வந்துச்சுன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம WWE ரசிகர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நம்ம பிளட் லைன் டீமோட போட்டோவை போட்டுட்டு WWE இது வரைக்கும் இருந்ததுலயே உங்களுக்கு ஃபேவரட் ஆன ரெஸ்லிங் டீம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பதில் வந்திருந்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோவுக்கு கீழே பிளட் லைன் தான் எங்க ஃபேவரட் டீம் அப்படின்னு சொல்லி தான் அதிகமா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் சாமி சேனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரு பிளட் லைன் டீம்ல இருக்கிற சாமி செயின் தான் ரோமன் ரெயின்ஸ தோக்கடிச்சு ரோமனை வந்து பீட் பண்ணி அவரோட டைட்டில் எடுக்கணும் அப்படின்னு ஓட் பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு சில மாசமாவே WWE சாமி செயினோட பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, அவரோட ரெஸ்லிங் எல்லாமே வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஜாபை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு ரோமனை தோக்கடிக்க அளவு ஒர்த்தானவரா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமி செயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரு ஜே யூசோவுக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பாலியம்னுக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணி சாம்பியனா மாறணும் அப்படிங்கிற அளவு ஃபன்னியான ட்விட்டரையும் போட்டு விட்டுருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா WWE ரெண்டு முக்கியமான ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் ஆன பெக்கி லிஞ்சுக்கும் சார்லட் பிளேயருக்குமான ரெஸல்மேனியா 39 ஆப்பனன்ட் யாரா இருக்கும் அப்படிங்கறது வந்து இப்போ ஒரு ரூமரா வந்து ரிவீல் ஆகி இருக்குது. நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூல பியங்கா பெலர் கூட தோத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெக்கி லிஞ்ச் WWE திரும்ப வரல. அந்த டைம்ல அவங்களுக்கு கையில ஏற்பட்ட இன்ஜுரினால அவங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சார்லட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ராண்டா ரவுசி கூட ரெஸல்மேனியா பேக்லாஷ்ல தோத்து அவங்களோட உமன்ஸ் டைட்டில இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சார்லட் பிளேயரும் WWE திரும்ப வரல. சோ இவங்க ரெண்டு பேருமே WWE திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறமா ரெஸல்மேனியா 39 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டா வேற லெவல் மேட்சஸ் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பெக்கி லிஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ரெஸல்மேனியா 39 ராண்டா ரவுசி தான் ஆப்பனண்டா இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பெக்கி லிஞ்சுக்கும் ராண்டா ரவுசிக்குமான ரைவல்ரி முன்னாடில இருந்தே WWE போயிட்டு இருந்துச்சு. அதே ரெஸல்மேனியால பாத்தீங்கன்னா WWE இன்னொரு பெரிய ட்ரீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது யாருக்கெல்லாம் அப்படின்னா பியங்கா பெலேர் வெர்சஸ் சார்லட் பிளேயருக்கான ஒரு மேட்ச். ரெண்டு பேருமே பயங்கர டேலண்டான உமன் ரெஸ்லர். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டவுட்டே இல்லாம வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் பிரேவியாட்டோட ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் WWE கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம ஃபீல்ட் WWE ஒரு QR கோட காணிச்சாங்க. அந்த QR கோட வந்து ஸ்கேன் பண்ணி ரசிகர்கள் பார்த்த டைம்ல அது பாத்தீங்கன்னா ஒரு ராபிட்டோட வீடியோ வந்து பிளே பண்ணிருக்கு. இந்த ராபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஃபீல்ட் பிரேவியாட்ட மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கதா நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. சோ ஃபீல்ட் பிரேவியாட் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு அதிகமா எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல வந்து ஒரு சில இடங்கள்ல சூறாவளி தாக்குறதுனால WWE அவங்களோட NXT லைவ் இவெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம WWE கிரியேட்டிவ் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ரோடாக் அப்படிங்கிற ஒரு கையில இருக்குது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் இவெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாரு. அவரோட கிரியேட்டிவிட்டியும் அவரோட டேலண்டும் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிறதுனால WWE நிறைய ஹவுஸ் ஷோஸ் வந்து இப்ப கேன்சல் பண்ணிருக்கதாகவும் ஒரு ரூமர் வந்திருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். WWE ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. சோ லேட்டஸ்ட் ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு WWE ரொம்பவே அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோவை